இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்கின்ற விளக்க நிகழ்ச்சியினை நாடு பூராவும் நடத்தி சகோதரத்துவத்தையும் மத நல்லிணக்கத்தையும் விளக்கி இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் அருமையானது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து விளக்கமளித்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய மாநில தலைவர் பி ஜைனுல் ஆபிதீன் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஜோதி ராமலிங்கம், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர். இஸ்லாத்தில் திருமண நிகழ்ச்சி என்பது, அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி, பதிவு திருமணம் மாதிரி மிக அழகாக நடத்துகிறார்கள். ஆனால் கருத்து வேறுபாடு மாறுபாடு வருகிற போது மூன்று முறை தலாக் 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 என்று சொன்னால் அந்த பெண் விவாகரத்து செய்யப்பட்டவளாகிறார். ஆனால் ஆத்திரத்தின் காரணமாகவோ, அவசரத்தின் காரணமாகவோ, குடும்ப சச்சரவின் காரணமாகவோ, கணவன் மனைவி நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் இடையில் இருக்கவங்க கருத்து வேறுபாடை உருவாக்கி விட்ருவாங்க. இந்த அவசர கோலத்தில் அவங்க தலாக் சொல்லி விவாகரத்தை பாங்கிடுவாங்க. திருப்பி பின்னாடி உணர்ந்து ஒரு வாழ்க்கையை இழந்துட்டோமே, நம்ம கணவன் மனைவியாக மீண்டும் சேர்ந்து வாழலாம் என்று கருதுகிற போது அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணானவள் ஒரு நாள் ஒரு பொழுதாவது மாற்றானுக்கு மனைவியாக இருந்துதான் ஏற்கனவே தலாக் சொன்னவருக்கு மனைவியாக வேண்டும் என்று மார்க்கம் கூறுகிறதாக சொல்லுகிறார்கள். இது அந்நிய தேசங்களிலே, அந்நிய நாடுகளிலே ஏற்புடையதாக இருக்கலாம். நம்முடைய இந்தியா போன்ற தேசங்களிலே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சை உள்ளடக்கி அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை, அகுதும் பிறன்பலிப்பதில்லாய் நன்று என்கின்ற வழியிலே நாம் வீடு நடை போட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய கலாச்சாரத்திலே. அப்படி ஏற்கனவே தலாக் செய்யப்பட்டவர் திரும்பி வாழ வேண்டும் என்று சொல்லுகிற போது அந்த பெண்ணானவள் மாற்றானோடு வாழ்ந்து வர வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்வதற்குண்டான மனப்பக்குவம் பெரும்பாலும் யாருக்கும் வராது. அது ஒரு அனாச்சாரமாக இருக்கிறதே என்று கருத இடம் இருக்கிறதல்லவா? இதற்கு தங்களுடைய பதில்? இப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் பிடிக்காமல் போகும் பொழுது இந்துக்களாக இருந்தால், இந்துக்கன்று இல்லை, முஸ்லீம் அல்லாத யாராக இருந்தாலும் அவங்க விவாகரத்து செய்ய முடியாது, கோர்ட்டில் தான் செய்யணும். முஸ்லீம் அல்லாத யாராக இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை, மனைவிக்கு கணவனை பிடிக்காட்டாலும் சரி, கணவனுக்கு மனைவியை பிடிக்காட்டாலும் சரி, வேணாம்னு சொல்லி அவங்களால் தள்ளுவதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது. கோர்ட்டில் போய் வழக்கு, குடும்ப கோர்ட்டில் போய் வழக்கு போட வேண்டும், அவங்க விசாரிப்பார்கள். அதுக்கு பிறகு தான் என்ன செய்வாங்க, ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், அஞ்சு வருஷம், பத்து வருஷம் வரைக்கெல்லாம் இழுத்து விவாகரத்துக்கு நாங்கள் அனுமதி தர்றோம் என்று சொல்லி விவாகரத்து செய்வார்கள். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும், முஸ்லீம்களுக்கு அந்த சட்டம் இல்லை. இந்துக்களுக்கு சில சட்டம், தனிச்சட்டம் இருக்கிற மாதிரி முஸ்லீம்களுக்கு சில தனிச்சட்டங்கள் இருக்குது, அதில் இது ஒன்றும். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் தலாக்குக்காக வேண்டி கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை, அவங்களே செய்து கொள்ளலாம் அப்படின்ற மார்க்கத்தில் இருக்கிறது. இந்த உரிமை ஆணுக்கு இருக்குது, பெண்ணுக்கு இருக்கிறது. பெண்ணும் கணவன் வேணாம் என்பதற்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை. ஒரு ஆணும் வந்து பொண்டாட்டி வேணாங்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்லை, நேரடியாக அவங்களே செய்து கொள்ளலாம் என்று மார்க்கத்தில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை முதல்ல பார்த்துருவோம், இது நல்லதா? கோர்ட்டுக்கு போகிறது நல்லதா? விவாகரத்து என்பது சம்பந்தப்பட்ட கணவன் மனைவியே செய்து கொள்கிற மாதிரி இருந்தால் அது சமூகத்துக்கு நல்லதா? நீதிமன்றத்துக்கு போவது நல்லதா? இப்போ கணவன் மனைவிக்கு பிடிக்காத ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது தான் இந்த விவாகரத்து செய்யணும் என்ன வருது. இப்போ கணவனுக்கு பொண்டாட்டியை பிடிக்கலை, பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கலை, இப்போ என்ன செய்யறோன்னு கேட்டால் நீ கோர்ட்டில் போய் விவாகரத்து வாங்கிட்டு வந்தால் தான் அதை தருவோம், அது தந்தால் தான் வேறு கல்யாணம் பண்ண முடியும். வேற ஒரு கல்யாணம் பண்ணணுமா இல்லையா? விவாகரத்து வாங்காமல் என்ன செய்ய முடியாது, இவங்க இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ நீதிமன்றத்து அணுகையில் ஒரு மூணு வருடமோ ஐந்து வருடமோ அதை இழுக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு பெண்ணு இப்போ வேணும், பொண்டாட்டியோட சரி வரலை, இப்போ அன்றாடம் நமக்கு ஒரு உடல் சுகத்துக்கு ஒரு பெண்ணு வேணும், ஒரு ஆண் வேணும் என்கிற நிலையில் அவர்கள் இருக்கும்பொழுது, அந்த வயசு உடையவர்களாக, அந்த பருவத்தில் உள்ளவர்களாக இருக்கும்போது கோர்ட்டில் போய்கிட்டு அஞ்சு வருஷம் கழித்து இதை சொன்னால் இந்த அஞ்சு வருஷம் வரைக்கும் இவனோ இவளோ என்ன செய்வது? இவளுக்கு அவனை பிடிக்கல, அவனுக்கு இவளை பிடிக்கவில்லை. இந்த ஐந்தாண்டு காலத்திற்கு கணவன் மனைவி என்று பெயருக்கு வைத்துக்கொண்டு
இவனும் வேற ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க முடியாம, அவளும் வேற ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க முடியாம 5 ஆண்டுக்கு பிறகு உங்களுக்கு விவாகரத்து தர்றேன்னு சொல்றாங்க. இது கல்யாணம் என்பது இந்த இளமையை அனுபவிப்பதற்கு தான் கல்யாணம். இளமையெல்லாம் 5 வருஷம் ஓடி போயிடும். 5 வருஷத்துக்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு ஸ்டடியாக ரெண்டு பேருமே இருக்க மாட்டார்கள். இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் அதுக்கு மேலேயும் போகிறது, சில வழக்குகள் அதுக்கு தாண்டியும் போகிறது. அப்போ இதில் என்ன ஏற்படும், என்ன ஏற்படுதுன்னு கேட்டால், இப்போ என்ன செய்கிறான்டா, பொண்டாட்டி பிடிக்கலை, அவனுக்கு ஒரு பெண்ணு வேறு பொண்ணு வேணும், புருஷனை பிடிக்கலை, வேற ஒருத்தனை அவன் கல்யாணம் பண்ணி நினைக்கிறான். விளங்குதா? தப்பான ஒரு முன்பழக்கமாக இருக்கலாம், பின்பழக்கமாக இருக்கலாம், இவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கலாம். இப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் கோர்ட்டில் போய் பாருங்கன்ட்டு போனால், 5 வருஷம் ஆகுங்கிறது அவங்க தெரியும் போது என்ன செய்கிறாங்கன்னா, எது கோர்ட்டுக்கு போகணும், வேற வழியை கையாளுவோம், மண்ணெண்ணை ஊற்றி கொளிச்சு போடுவோம், அடுத்த நாள் கல்யாணம் பண்ணிவிடலாம்ல, பொண்டாட்டி என்ன செய்ய வேண்டியது, மண்ணெண்ணை ஊற்ற வேண்டியது, கொளித்து விட்டுற வேண்டியது, சமையல் செய்யும்போது ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுன்னு பேப்பரில் கொடுத்துட வேண்டியது. பேப்பர் வருது, ஸ்டவ் வெடித்து என்ன செய்கிறத, இளம்பெண் சாவு, வெடிக்கிற ஸ்டவ்வாக வச்சுக்கிட்டு இருக்காங்க, கேஸ் ஸ்டவ்லாம் வெடித்தா ஊடே எரிஞ்சு போயிடும், பொம்பளை மட்டும் எரிய மாட்டா, கரெக்டாக பொம்பளை மட்டும் பாயிண்ட் பண்ணி என்ன செய்கிறது, எரிக்குதுன்னா என்ன எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க, அப்படி கேஸை போடுறான், போலீஸ் அதை எழுதிக்கிறான். அப்போ ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுன்னு வரக்கூடிய கேஸுகளில் 95% கணவனுடைய குடும்பத்தாரால் பெண் மனைவிமார்கள் கொல்லப்படுவது தான். ஏன் இந்த கொடூரத்தை அவன் செய்கிறான் என்று சொன்னால், நமக்கு ஒரு வாழ்க்கை நாளைக்கு வேணும், கொண்டுட்டோம்னா 2 மாதம் 3 மாசத்தில் கல்யாணம் பண்ணிவிடலாம், கோர்ட்டுக்கு போனால் 5 வருஷம் கல்யாணம் பண்ண முடியாது, விபச்சாரம் தான் பண்ணணும், எதுக்கு அது, வீட்டு வேலைக்கு ஆள் வேணும், விபச்சாரம்னா விபச்சாரம் மட்டும் கிடைக்கும், மனை மாமியாருக்கு சேவை செய்யறதுக்கு ஆள் கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது என்று இது நான் சொல்லலை, நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை. ஸ்டவ் வெடித்து பெண்கள் சாவு என்பதில் 95% இந்த மாதிரி கொலைதான், நிரூபிக்க இயலாது. இந்த கொலை எப்படி நிரூபிக்கிறது, அவங்க சமையலில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கு மத்தியில் 2 காவல்காரனை நிப்பாட்ட முடியுமா, நிப்பாட்ட முடியாது, குடும்பத்தார் சொல்றத தான் ஏத்துக்கிறேன்னு முடிஞ்சு போச்சுக்காத. இவன் என்ன பண்றா, இவளுக்கு புருஷனை பிடிக்கலையா, ஆண்மை இல்லைங்கிறதுனால பிடிக்காம இருக்கலாம், குடிச்சிட்டு கொடுமைப்படுத்துவான் பிடிக்காம இருக்கலாம், செலவு காசு கொடுக்க மாட்டான் கொடுக்காம இருக்கலாம், அல்லது இவனை விட வேற ஒருத்தனை விரும்பி இருப்பா அதனால பிடிக்காம இருக்கலாம், இவனை தொலைச்சு விட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைப்பா, இதுக்கு கோர்ட்டுக்கு போனா இதுக்கு ஒரு 5 வருஷம் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன செய்வோம், என்னத்தையாவது பாலில் கலந்து கொடுத்தா புசுக்குன்னு போயிடுவான், நல்லா தான் படுத்தாரு புசுக்குன்னு போயிட்டாரு, இந்த கேஸ்ல முக்காவாசி இப்படித்தான், அது நல்லா படுத்தவர் பொசுக்குண்டு போனார்னா என்ன அர்த்தம், அம்மி கலவையத்தை கூட கொள்றவளும் இருக்கிறா, கூலிக்கு ஆளை வச்சுக்கிட்டு கூலிப்படையை வச்சு பேப்பரில் இப்படி வருது, இப்போ நியூஸ் அப்படி அதிகரிச்சிருக்கு, கூலிப்படையை வைத்து கொண்டு என்னது கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவன் கொலைன்னெலாம் வருத, இது எல்லாத்துக்கும் என்ன காரணம், லேசாக இருந்தால் உசுரோட வாச்சு இருந்திருப்பான்ல, போய் தொலைஞ்சு போயிட்டு போகிற வேறு கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன், இவன் ஒரு பொம்பளை கல்யாணம் சந்தோஷமாக இருப்பான்ல, அப்போ அவங்களுடைய உயிருக்கு உழை வைக்கக்கூடியதாக இந்த அளவுக்கு அதிகமான ஒரு தாமதம், குடும்ப வாழ்க்கை என்பது சோறு மாதிரி உடனடி தேவை, அது அப்பப்போ நிறைவேறி கொண்டு இருக்க வேண்டும், அது இல்லைன்னு ஆகும் பொழுது என்ன மாதிரி நிலைக்கு மனுஷன் வர்றான்னு கேட்டால், இந்த மாதிரி கொலை செய்யும் அளவுக்கு ஆணும் பெண்ணும் வருகிறார்கள் என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. இது ஒரு முதல்ல விளங்கிக் கொள்ளணும். அப்போ இது லேசாக்கப்படணும். விவாகரத்து என்பது என்ன செய்யணும், கஷ்டமாக இருந்தால் வேறு விருந்தை ஏற்படும், அல்லது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கொள்கிற அளவுக்கு வரலன்னு வைங்க, சரி இருந்துக்க பொண்டாட்டியை இருந்துக்க பேருக்கு இருந்துக்க, நான் அவளை வப்பாட்டியை வச்சுக்கிறேன், பெண்ணு பண்ணுவேன், பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒருத்தி வப்பாட்டியை வைக்கிறான், நீ என்னடி பண்ணு, உனக்கு என்னடி பண்ண முடியும், என்ன வப்பாட்டி வைக்கிறது சட்டத்தில் குற்றம் இல்லை, 2வது கல்யாணம் பண்ணுறது தான் குற்றமே தவிர, வப்பாட்டி வைக்கிறதும் விபச்சாரம் பண்ணுறதும் இந்தியாவுடைய சட்டப்படி குற்றமானால் குற்றம் கிடையாது. எத்தனை வப்பாட்டியும் வச்சுக்கிறலாம், விரும்பி செஞ்சாங்கன்னா ஓகேன்றுவான் சட்டத்தில், எந்த கோர்ட்டும் போக முடியாது, எந்த போலீஸும் கேஸ் போட முடியாது. அப்போ வந்து அவள் அடுத்தவன் பொண்டாட்டியை வச்சா மட்டும்தான் கேஸ் போட முடியும், அடுத்தவன் பொண்டாட்டியா இல்லாத ஒருத்திய ஒப்பாட்டியா வச்சுக்கிட்டான் என்று சொன்னால், அந்த அடுத்தவன் பொண்டாட்டி எடுத்தாங்கிறது கேஸ் தான் போட முடியும், ஒப்பாட்டி கேஸ் போட இயலாது. ஒப்பாட்டிக்கோ விபச்சாரத்திற்கோ இந்த நாட்டில் எந்த ஒரு செக்ஷனும் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. இந்த லாட்ஜில் பிடிக்கிற விபச்சார கேஸ்லாம் எப்படி போடுவாங்கன்னா, தொழிலா பண்ணாங்கன்னு போடுவாங்க, விபச்சாரத்தை நின்று கொண்டு வா வா என்று கூப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது பாய்ந்து பிடித்தோம்னு எழுதுவார்கள், அதுதான் குற்றம். விபச்சாரத்தை பிசினஸ் பண்ணுவது குற்றமே தவிர விரும்பி விபச்சாரம் செய்வது குற்றம் கிடையாது. இதுதான் நம்ம நாடு சட்டம். அப்போ என்ன செய்கிறான், பொண்டாட்டிக்கு நீ பேருக்கு இருந்துக்க, நான் இப்படி பண்ண என்ன பண்ணுவேன், நீ அவள் என்ன செய்கிறா, நீ போய் வெளிநாட்டு சம்பாதிக்க போய் நாங்கள் போய்க்கிறேன், இது மாதிரியான நடைமையெல்லாம் பிடிக்கலைங்கும்போது, 2 பேருக்கும் பிடிச்சிட்டால் ஓகே, பிடிக்கலைங்கும்போது இப்படியெல்லாம் நடக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, சிம்பிள் பண்ணுங்க, விவாகரத்தை வந்து கஷ்டமாக்காதீங்க, கஷ்டமாக்கினா உயிருக்கு உழ வச்சிருவாங்க, அது ஒரு உணர்ச்சி, தேவையான ஒரு உணர்ச்சி, கொலைக்கு போகிற அளவுக்கு. இந்த உறவுக்காக வேண்டிங்க தாய் தந்தையெல்லாம் பகச்சிக்கிட்டு வரானா இல்லையா, எவனோ ஒருத்தனை எவ்வளோ ஒருத்தையே லவ் பண்ணி போடுறேங்கிறான்,
அவளுக்கு அம்மா அத்தா கெஞ்சினாலும் மாட்டேங்கிறா, இவனுக்கு அம்மா அப்பாவெல்லாம் கெஞ்சினாங்க மாட்டேங்கிறான் எனக்கு. அப்ப தாய் இது அனைத்தையும் விட ஒரு பெருசா நினைக்கக்கூடிய ஒரு மேட்டரா இருக்கும் பொழுது அதை வந்து 5 வருஷம் இல்லை 7 வருஷம் இல்லைன்னு விட்டா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு யோசிக்கணும். இது ஃபர்ஸ்ட். இப்ப இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, கணவனுக்கு பிடிக்கலையா மனைவிய டைவர்ஸ், டைவர்ஸ்னா என்ன? ஐயா சொன்னது முக்கியமான ஒரு விஷயம், எங்க மக்கள் மூடத்தனமா வழங்கி கொண்டு இருக்கிற ஒன்றை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இஸ்லாத்துல தலாக் என்று சொல்வது 3 சான்ஸ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது ஒரு தடவை தலாக் என்று சொல்ல வேணும், சொன்ன பிறகு உறவு முடிந்து விடாது. 3 மாசத்துக்குள்ள சும்மா சேர்ந்துக்கலாம், 3 மாசம் அவனுக்கு டைம் கொடுக்கப்படுது. கோபத்தில் சொல்லுவாங்கிறதுக்காக வேண்டி தலாக்கு உன்னை விவாகரத்து செஞ்சிட்டேன்னு சொல்றானா, ஒரு தடவை சொன்ன இந்த மாதிரி 3 சான்ஸ், 3 தலாக் என்று சொன்னாலும் அது 1 சான்ஸ் தான், ஒரு தடவை அதை பயன்படுத்தியிருக்கிறான். 3 சந்தர்ப்பங்களில் அந்த சொல்வதற்கு இஸ்லாம் வாய்ப்பு கொடுக்கிறது. பிரச்சனை முத்தி போய் என்ன செய்யறான், உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்றான். இப்படி சொல்லிட்டான்னு சொன்னா, தலாக்குன்னு சொல்லிட்டான்னு சொன்னா, 3 மாதம் 3 மாத விடாயின்னு மார்க்கத்தில் சொல்லுது. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக 3 மாத விடாயிங்கிறது சிலருக்கு 2 மாசத்துலயும் ஆயிரும், சிலருக்கு 3 மாசத்துல கூட வரும். 3 அந்த பெண்ணுக்கு விவாகரத்துல இருந்து 3 மாத விடாய் வர்ற காலம் வரைக்கும் இவனுக்கு வந்து அவகாசம் கொடுக்கப்படுது. என்ன அவகாசம்? நீ விவாகரத்து பண்ணியில உன் மனைவி அழைத்து கொள்ளலாம், கூப்பிட்டு கொள்ளலாம் அப்படின்னு கொடுக்கப்படுது. 3 மாதம் முடிந்து விட்டது என்று சொன்னால் விரும்புனா கல்யாணம் பண்ணி சேர்ந்து கொள்ளலாம். அவளை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி அவசியம் கிடையாது, அவளையே 3 மாசத்துக்குள்ள சேர்வதாக இருந்தால் சும்மா சேர்ந்து கொள்ளலாம். 3 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா கணவன் மனைவி உறவு ரத்தாகிவிடும், 3 மாசம் வரைக்கும் ரத்தாகாது. 3 மாசம் கழிஞ்ச பிறகு அவங்க ரெண்டு பேரும் விரும்பினார்கள் என்று சொன்னா, முறப்படி அந்த மகர்லாம் கொடுத்து இஸ்லாமிய முறப்படி அவங்க ரெண்டு பேரும் நினைஞ்சிக்கலாம். ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டால் அந்த பொம்பளை மாட்டேன்டா உணஞ்சிக்க முடியாது, இவனும் விரும்பி அவளும் விரும்பினார்களே ஆனால் 3 மாதம் கழித்த பிறகு கல்யாணம் பண்ணலாம், 50 வருஷம் கழிச்சு கூட பண்ணலாம். இப்ப தலாக்குன்னு சொல்லிட்டான், 3 மாசத்துல ஒண்ணும் செய்யல, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷத்துக்கு பிறகு நினைக்கிறாங்க நம்ம சேர்ந்துக்கலாமே, அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். இது ஒரு வகை, ஒரு சான்ஸ். அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்றாங்களா, கொஞ்ச நாளைக்கு ஒரு மர சண்டை வருது, மர சண்டை வரும்போது இன்னொரு தடவை அது மாதிரி சொல்லலாம், 2வது தடவை அப்பவும் இதே மாதிரி என்ன செய்யலாம், 3 மாசத்துல சேர்ந்துக்கலாம், அப்புறமேல கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேர்ந்து வாழும்போது இப்போ 3வது தடவை செய்கிறான் பாருங்க, அப்போதான் இஸ்லாம் சொல்லுது 2 தடவை உனக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு, விடுற கூப்பிடுற போக சொல்ற வர சொல்ற இது சரிப்பட்டு வரல, 3வது தடவை இனிமே சொன்னின்னு சொன்னால் அவளோட உனக்கு சேர முடியாது. 3வது சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்தினால் அவளுக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது, அவள் வேற ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு அவனும் இதே மாதிரி 3 சந்தர்ப்பங்கள் பிடிக்காம போய் இது மாதிரி வந்து விவாகரத்து பண்ணி இருப்பாள, அப்படி அவள் இருந்தா தான் நீ பண்ணலாம். இதுக்காண்டி ஒரு ஆள் கூட்டி கொடுத்துட்டு பண்றது இல்லை, பண்ணுங்கதா நின்று செய்யணும். இதே மாதிரி வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணனு, அந்த வேற ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு அவனுக்கும் பிடிக்காம போய் அவனும் இந்த மாதிரி 3 காலகட்டங்கள், இது 10 வருஷம் கூட ஆயிரும், 3 காலகட்டங்களுக்கு பிறகு நீ வேணாம்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணி அப்போ சும்மா புருஷன் இல்லாம இருந்தாள் என்று சொன்னால் அப்ப வேண்டாம் நீ பண்ணிக்கலாமே தவிர உடனே பண்ண இயலாது அப்படின்னு எதுக்கு சொல்லுதுன்னா, இதை ஒழுங்கா யூஸ் பண்ணனவன். முதல் 2 தடவை மாதிரி கூட்டு வர முடியாது, இப்ப தலாக்குன்னு சொன்னோம் அவ்வளவுதான், இவனுக்கு எது பிடிக்காத ஒரு ஆம்பளைக்கு அதை அல்லாஹ் அல்லாஹ் வந்து சட்டமாக்கி சொல்றான், இப்படி செஞ்சீங்கன்னா இதான்னு சொல்லி. இதை விளங்காம எங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, தலாக் 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 3 சொல்லிட்டாரான், 1 தடவை தலாக் தலாக்குன்னு விளங்காம செய்யறாங்க. மார்க்கத்தில் அப்படி இல்லை, குரான்ல அப்படி இல்லை, நபி வழியில் அப்படி கிடையாது. இப்ப இது என்ன, 3 தடவைங்கிறான், தடவைண்டா என்ன அர்த்தம், ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு இருந்தா தான் தடவை. இப்போ வந்து ஒன்றை ஒருத்தன் வந்து சாப்பிட்றான்னு வைங்களேன், சாப்பிடும்போது என்ன செய்கிறான், 10-20 இட்லி சாப்பிட்றான், சாப்பிட்டு எந்திரிக்கிறான், எத்தனை தடவை சாப்பிட்டான், 1 தடவை சாப்பிட்டான், சரியா 20 இட்லி சாப்பிட்ருக்கான், ஆனால் 1 தடவை சாப்பிட்டான். இன்னொருத்தன் என்ன செய்கிறான்னு கேட்டால், 2 இட்லி சாப்பிட்றான், எந்திரிக்கிறான், போய் கையை கழுவுறான், மறுபடியும் உட்காடுறான், ஒரு தட்டை எடுக்கிறான், இன்னும் 2 இட்லி சாப்பிட்றான், போய் மறு கையை கழுவுறான், மறுபடியும் வர்றான், 2 இட்லி சாப்பிட்றான். இவன் இவன் 6 சாப்பிட்ருக்கான், இவன் எத்தனை தடவை சாப்பிட்ருக்கான், 3 தடவை. அவன் 20 சாப்பிட்ருக்கான், 1 தடவை, இவன் சாப்பிட்டது 6 தான், 3 தடவை சாப்பிட்டான். ஏன் முடிக்கிறான் ஒரு செயலை, கையை கழுவி வைக்கணும், கையை கழுவுன்னு முடிச்சுட்டேன், மர உட்காரனான். இப்படி இருந்தால் தான் 3 தடவைன்னு வரும். தலாக்கு தலாக்கு தலாக்குனா 1 தானே, இது தலாக்கு தலாக்குனா 3 ஆயிருமா, 3 வராது. 3 தடவை செய்யணும், அதை 3 தடவைனா 3 டைம், 3 சந்தர்ப்பம், 3 தடவை கோவப்படலாம் நீ, 3 தடவை இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்த ஒரு சலுகை. 3 லட்சம் தலாக்குன்னு ஒருத்தன் சொன்னாலும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி விட்டான், அடுத்து கொஞ்சம் காலத்துக்கு சேர்ந்து வாழ்ந்துட்டு போனால் 2வது வாய்ப்பை பயன்படுத்தி விட்டான்.
அப்போலாம் ஐயா சொன்ன அந்த கண்டிஷன் கிடையாது. மூணாவது பயன்படுத்தும் போது ஐயா சொன்ன மாதிரி இல்லை, வேற மாதிரி. எப்படின்னா, நீ உனக்கு சம்பந்தம் இல்லை, அவன் விரும்பி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு இயற்கையாக பிடிக்காம போகணும், அவன் பிடிக்காம போய் அவன் ஒருதலாக சொல்லணும், அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறேன்னு, அதுக்கப்புறம் இன்னொரு அந்த செய்யணும், அவனை காலமெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்துட்டானா உனக்கு கிடைக்காது. அதுவா மூணு தடவையும் முடிஞ்சு விவாகரத்தாகி அவன் இருந்தாலேயானால் அப்போ வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லப்படுது. இது நடக்கிறதுக்கு இல்லை, இது நடக்காதுங்கிற ஒரு விஷயத்து சொல்லப்படுகிறது. இதுதான் மார்க்கத்தின் சட்டம். இது நிறைய விஷயம் குறைந்த நேரமாக இருக்கலாம், ரொம்ப விளக்க முடியவில்லை. அப்போ இஸ்லாத்துக்கு மட்டும் இந்தியாவில் இந்த தனி சட்டம் இருக்குன்னா உங்களுக்கு டவுட்டுகள்லாம் வரும். இந்த கேள்விக்கு இது போதும்.